அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், கடைசியாக வந்து டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடந்தது, டிஓ மாவட்ட லாஸ்ட் வீக்கில் வந்து அது 20ஆம் தேதி நினைக்கிறேன், மாவட்ட கல்வி அலுவலர் டிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் வந்து ஒரு டிஎன்பிசியில் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடந்தது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். அதோடைய ஆன்சருக்கு எதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ கடைசியாக வந்து டெஸ்ட் பேட்ச் பார்த்துருந்தோம் சார், அதாவது ஒரு 10 டெஸ்ட்டுக்கிட்ட 12 டெஸ்ட்டுக்கிட்ட போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் போட முடியல, பேப்பர் வேல்யூஷன் போனதால் என்னால் காலையில் போடணும்னா ஈவினிங் தான் வர முடியுது, என்னால் போட முடியல. இன்னொரு 2-3 நாள் பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிடும் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து டெஸ்ட் பேட்சை கண்டினியூ பண்ணுறேன் சார். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஆன்சர்க்கே பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இருக்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பேஸ் மொத்தம் முடிச்சிருப்போம் சார், ஒரு டாபிக் வைஸாக மேக்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். டாபிக் வைஸாக பிளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும், டாபிக் வைஸாக தனித்தனியாக போட்டிருப்பேன், ஓகேங்களா? மொத்தம் பாருங்கள், ஒன்று விடாமல் பாருங்கள். பார்த்தா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் சென்டர் பயிற்சி மையம் போன வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே ஓவராக கவர் ஆகிட்ருக்கோம், ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், மீச்சிறு பகா எண் என்ன? எல்லாருக்குமே தெரியும் சார், பகா எண் என்னன்றது தெரியும், ப்ரைம் நம்பர் அதானே. ஒரு எண் ஒன்னாலையும் தன்னால் மட்டுமே வகுப்படுகிறது எண்ணில் அது பகா எண் எனப்படும். மிகச்சிறிய பகா எண் எதுனா 2, 2க்கு அப்புறம் 3 வரும், 3க்கு அப்புறம் 5 வரும், 5க்கு அப்புறம் 7 வரும், 8, 9, 10 வராது, 11, 12 வராது, 13 இப்படி போயிட்டே இருக்கும் சார், இதுதான் பகா எண். அப்போ மிகச்சிறிய பகா எண் எது அப்படின்னா 2 மட்டும்தான், இரட்டைப்படையில் இருக்கிற ஒரே பகா எண் எதுனா 2 மட்டும்தான், ஓகேங்களா? பார்த்துக்குங்க. ஸோ இந்த 25 கேள்வியுமே ரொம்ப ஈஸியான கேள்வி சார், நிறைய பேர் இந்த 25 போட்டிருப்பாங்க, ஏன்னா அந்த க்வெஸ்சன் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்த கேள்வி இங்கே பாருங்கள், விடுபட்ட படத்தை கண்டுபிடிக்க அப்படின்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த படம் இவ்வாறு மாற்றப்படுகிறது எனில் இந்த படம் எவ்வாறு மாறும் அப்படின்றாங்க. இந்த படத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குது பாருங்கள், 1, 2, 3 பக்கம் இருக்குது, அது கூட ஒன்று கூட்டம் 4 பக்கமாக மாறுது, ப்ளஸ் 1. ஸோ என்ன இருக்குது, 3 பக்கம் இருக்குது, இது 4 பக்கமாக மாறுது. இங்கே எத்தனை பக்கம் இருக்குது பாருங்கள், 5 பக்கம் இருக்குது, அது கூட ஒன்று கூட்டம்னா 6 பக்கம் மாறணும், 6 பக்கம் மாறினா எப்படி மாறும், ஓகேவா? இது மாதிரி மாறும், 6 பக்கம் சம பக்கம் மாற மாதிரி 6 பக்கம் மாறும். எங்கே இருக்குது ஆன்சர்னா, இங்கே பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள், டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க, ஓகேவா? இதோ இருக்கு பாருங்கள், 6 பக்கம், இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது பகடை கணக்கு பாருங்கள். ஸோ ஒரு பகடையின வெவ்வேறு வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, எண் 1 என்ற எண்ணுக்கு எதிர்ப்பக்கம் எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையும் 1, 3 கம்பேர் பண்ணுறேன், மாற்றி மாற்றி கம்பேர் பண்ணி பார்க்கணும் சார், ஓகேவா? இது ரெண்டுத்தில் என்னென்ன நம்பர் ரிப்பீட் ஆகுது பாருங்கள், 2 ரிப்பீட் ஆகுது, இங்கே 2 ரிப்பீட் ஆகுது, அடுத்தது இங்கே 3 ரிப்பீட் ஆகுது, இங்கே 3 ரிப்பீட் ஆகுது, அப்போ இங்கே ரிப்பீட் ஆகுது எது, 4, இங்கே ரிப்பீட் ஆகுது எது, 1, அவ்வளோதாங்க. இந்த 1 எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னா 4, 4 எதிர்ப்பக்கம் 1, முடிஞ்சு போச்சு. அப்போ ஆன்சர் என்னென்னா 4 தான் சரியான ஆன்சர். இந்த பகடை கணக்கு ரொம்ப ஈஸிங்க, எப்போதாலும் ஒரு கேள்வி வந்துட்டே இருக்காங்க, நல்லா படித்து வச்சுக்கிட்டு நல்லது. அடுத்தது பின்னொரு தொடர் வரிசையில் அடுத்த எண் யாது, இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்கள், பார்த்தும் போது தெரியுது கியூபிக் நம்பரோட நெருக்கத்தில் இருக்குது, கியூபிக் நம்பர் 1 cube, ஓகேவா? -1, 1, 0, 2 cube, 8, அது -2, 6, 3 cube, 27, -3, 24, 4 cube, -4, 4 cube, 64, 64, 4 போச்சுன்னா 60, 5 cube எவ்வளோ, 125, அதுலேருந்து ஒரு 5 கழிங்க, புரியுதுங்களா? 120, அப்போ 6 cube எவ்வளோ, 216, அதுலேருந்து ஒரு 6 கழிங்க, 210, அப்போ 7 cube என்ன வரும் அப்படின்னா, ஓகேவா, 343 வரும், அதுலேருந்து ஒரு 7 கழிங்க, கழிச்சுன்னா 336 ஆன்சர், புரியுதுங்களா கான்செப்ட்டு? என்ன லாஜிக்ன்றதை கண்டுபிடிக்கணும் சார், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தது என்ற தொடரின் 40 உறுப்புகளை கூடுதல் காண்கள், ஸோ ஒற்றை எண்களோட உறுப்புகள் எண்ணிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக n² அப்படின்னு போடலாம், அதானே? உறுப்புகள் எண்ணிக்கை 40 உறுப்பு, 50 உறுப்பு, 60 உறுப்புன்னு போட்டால் டைரெக்டாக n² போடலாம். அப்போ 40² என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1600, 40×40 பிறகுன்னா 1600 ஆன்சர் கிடச்சிரும், முடிஞ்சு போச்சு ஆன்சர். அடுத்து 96, ஓகேவா, லாஜிக்கல் ரீசனிங்கில் இது அடுத்த டேர்ம் என்ன வரும் அப்படின்றத கேட்குறாங்க, அந்த டேர்ம் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நடுவில் இந்த நடுவில் இருக்கிற ஏபிசிடிக்கில் அதுக்கு பாருங்கள், இசட்டு ஒய்யாக மாறுது, ஒய் எக்ஸாக மாறுது, எக்ஸ் டபிள்யூ மாறுது, டபிள்யூ வந்து விஆ மாறுதுன்னா அப்படி ரிவர்ஸில் வருது. அப்போ என்ன வரும் நடுவில் பாருங்கள், யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு வருது. அடுத்தது முதல்ல எடுத்து பாருங்கள், 2 வந்து 7 மாறுது, 7 வந்து 14, 14 23, 23 34, 34 என்ன மாறும் அப்படின்னா, 2 வந்து எப்படி 7 மாறுது, 5, 7 வந்து எப்படி 14 மாறுது, 7, 14 வந்து 23, 9, 23, 34, 11, இது 13 பாருங்கள், 13 கூட்டுங்க, 34 கூட 13 கூட்டினா என்ன வரும்னா 47 வரும். அப்போ 47 யூன்னு வருது, ஸோ 47 யூ இங்கே மட்டும் தான் இருக்குது. அடுத்து 3வது எடுத்து பார்க்கணும், பார்த்துக்கலாம், 5, 2, 7, 7, 9, 9, 2, 11, 13, அடுத்து என்ன வரும், 15 அப்படின்னு வரும். அப்போது எங்கே ஆன்சர் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், சியில் தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது 97வது கேள்வி,
டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி இது. பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து புக்கு நியூ புக்கில் இந்த கேள்வி அப்படியே இருக்கும் சார். ஓகேவா? நியூ புக்கில் ஏ ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாரு, பி ஏயை விட 60% ஆற்றல் அதிகம் திறமையானவர் அப்படின்றாங்க. அப்போ ஏ 100% இருக்குன்னா பி எவ்வளோ சதவீதம் இருக்கும்? 160% இருக்கும். ஏன்னா 60% பிஏவோட 60% அதிகம்ன்றாங்க. அதானே இப்போது கணக்கு முடிஞ்சு போச்சு. 100% ஆற்றல் இருக்கிறவர் ஏ 12 நாளில் முடிக்கிறாரு. அப்போ பி மட்டும் தானே கேள்வி கேட்குறாங்க. பி மட்டும்னா 160. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துனா 260 போடுவோம். ஆனால் பி மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்குறேன்னா பி எவ்வளோ 160 ஆற்றல் இருக்கிறவர் எவ்வளோ நல்லா முடிப்பார். முடிஞ்சு போச்சு சார். 1-0, 1-0. ஓகே, 3 நாள் 12, 4 நாள் 16. ஓகேங்களா? 2-2, 4, 2-10. அப்போ 3-5 அப்படின்னு இருக்குது. இங்கே 2 மட்டும் இருக்கா, அந்த 2 இந்த பக்கம் வகுத்துருங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 5/2 வரும், இல்லைனா 7.5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? எங்கே இருக்க ஆன்சர்? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க சார், எழுத்து புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாடலில் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் கிடையாது சார், இந்த மாடலில் இருக்கும். ஒரே ஒரு கேள்வி இருக்கும் நியூ புக்கில். அடுத்து பாருங்கள், இதுவும் எழுத்து புக்கு கேள்வி சார். ஓகேவா? பார்க்கும்போது தெரிஞ்ச 36 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ M1D1 மாடலில் போட்டால் போதும். 48 ஆண்கள் ஒரு வேலையை 7 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில், 28 ஆண்கள் அதே வேலையை 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? 1-8, 8-6-48, 1-7, 4-28, 1-4, 6-24. 6-6, 36. இங்கே இவரும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ ஆன்சர் என்னென்னா 36 தான் சரியான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? M1D1 மாடலில் போடுறோம். அடுத்தது, 2 கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 1:2னா புறப்பரப்பு, புறப்பரப்பு மொத்த பரப்பு வலைப்பரப்பு பரப்பு அப்படின்னாலே ஸ்கொயர் பண்ணிக்கணும் சார். கன அளவுனா கியூ பண்ணணும். இதே சுற்றளவோட விகிதம் மூலவிட்டத்தோட விகிதம்னு கேட்டால் அந்த ரேஷியோ அப்படியே எடுத்துக்கணும். அப்போ 1:1, இங்கே பாருங்கள் கியூ போட்டேன், 1:1, 2:4 பரப்பு அப்படின்னு வந்தாலே ரெண்டுத்தையும் இந்த ரேஷியோ அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 1:4 தான் ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது, ஒரு கனசதுர உருவ நீர் தொட்டியினுடைய கொள்ளளவு எவ்வளோனா 64 லிட்டம் எனில், அதனுடைய பக்கத்து நிலத்தை மீட்டரில் காண்க. பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? 9th நியூ புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் சார். இந்த முறை எத்தனை வாட்டி தான் இந்த கேள்வி கேட்பானு தெரியாது, அது கேட்டுகிட்டே இருக்கானுங்க. அப்போது நல்லா கவனிங்க, கொள்ளளவு A³ வால்யூம் அதுதான் எவ்வளோ அப்படின்னா 64,000 லிட்டர். இந்த லிட்டரை நான் என்ன பண்ணுறேன், மீட்டர் க்யூப்பில் மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்? 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழத்தில் ஒரு பள்ளம் வெட்டுறேன். எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படின்னா 1m³ = ஓகேவா 1000 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஸோ 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழத்தில் ஒரு பள்ளம் வெட்டுறேன்னா எவ்வளோ தண்ணி பிடிக்கும்? 1000 லிட்டர் பிடிக்கும். அப்போ இதை 1000 டிவைட் பண்ணிவிட்டேன், நான் மீட்டர் க்யூப்பில் கிடச்சிரும் சார். அப்போ நான் 1000 டிவைட் பண்ணுறேன், டிவைட் பண்ணிவிட்டேன், 1, 2, 3, 1, 2, 3, இப்போ என்ன கிடைக்குது? 64 m³ அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஏ க்யூபோட வேல்யூ 64னா ஏவோட வேல்யூ என்ன? 4 க்யூப் தானே 64, அவ்வளோதான் சார் ஆன்சர். ஸோ 4 மீட்டர்னு ஆன்சர் கிடைக்கும், ஏன்னா மீட்டர் க்யூப்பில் மாத்திரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பார்த்துங்க சார். அடுத்தது, தனிவட்டி கூட்டுவட்டில் ஒரு கணக்குங்க. இப்போ கூட்டுவட்டி பாருங்கள், 10% கூட்டு வட்டி விதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் போது, கேள்வி முழுக்க முழுக்க தவறுங்க, தமிழ் வருஷத்தில் டிரான்ஸ்லேட் தப்பாக பண்ணியிருக்கானுங்க. 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் போது, 1.5 ஆண்டுகளுக்குலாம் கணக்கிடப்பட முடியுதுங்க. இங்கே பாருங்கள் இங்கிலீஷ் வெர்ஷன் பாருங்கள். ஓகேவா? 12,000 for 1.5 years, 1.5 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். 10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அண்ணும் காம்போனன்ட் ஆஃப் இயர்லி அப்படின்றாங்க. அப்போ ஆஃப் இயர்லன்னா 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிக்கணும், புரியுதா? 1.5 வருஷத்துக்கு அப்போ 3 வாட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன மாறும்? 1.5 ஆண்டுக்குன்னா பாதியாக டிவைட் பண்ணிக்கணும் இல்லையா? 2 டிவைட் பண்ணிட்டோம்னா 5% அப்படின்னு கிடச்சிரும். கிடச்சிச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள் 12,000 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 5% போகிறேன், கீழே 100 அளவு கேன்சல் பண்ணுறதுக்காக 2 0 கட் பண்ணுறேன். 12×5=60. ஸோ 600, இங்கே 3 பெருக்கிறேன், என்ன வரும்? 1800 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது, இந்த 600 மறுபடியும் என்ன பண்ணுறேன், 5% கண்டுபிடிக்கிறேன், 2 0 கட் பண்ணுறேன், 6×5=30, இதை 3 பெருக்கிறேன், பெருக்கணும்னா ஒரு 90 அப்படின்னு கிடைக்குது. போட்டேன் மறுபடியும் இந்த 30×5% கண்டுபிடிக்கிறேன், டிவைட் 100, 1 0 1 0, 3×5×5/10 என்ன வரும்? 1.5. அப்போ 1.5 மொத்தம் கூட்டுறேன், கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 1891.5 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது அப்படின்னா காம்போனன்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே என்ன திரும்ப செலுத்தப்படும் மொத்த தொகைன்னு கேட்டிங்கன்னா அசல் கூட கூட்டிக்கணும். அசல் எவ்வளோ? 12,000. இதை கூட்டிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 12,000 1891.5, இதை கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.5, இங்கே 1, 9, 8, 3, 13,891.5. எங்கே இருக்க ஆன்சர்? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க. ஸோ தமிழ் கொஸ்டின்ஸ் வெர்ஷன் வந்து
டிரான்ஸ்லேட் தப்பாக பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெளிவாக புரியுது. ஓகேவா? ரைட், அடுத்தது 102வது கேள்வி. இதுவும் அதே தான் சார், அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கு போடுறாங்க, அமௌண்ட் வந்து வேற 8000 ஆகுது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே 10%, இங்கே 18 மாதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரை ஆண்டுக்குன்னா 6 மாதம், 18 மாதம் அப்போ எத்தனை வாட்டி கண்டுபிடிக்கணும், 3 வாட்டி கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, 8000 போடுறேன், இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ 10, அப்போ என்ன பண்ணோம், அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா 2 டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ 5% அப்படின்னு போடுறேன். இங்கே பாருங்க, 8000 போட்டேன் இன்ட்டு 5%னா 2 0 கட் பண்ணுறேன். ஸோ 8 40 400, இதை 3 பெருக்கிறேன். எப்பவுமே கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறாங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு, அதான் 3 வாட்டி போடணும்னா இதை 3 வாட்டி போடணும், அடுத்தது 3 வாட்டி போடணும், அடுத்து 1 வாட்டி எடுத்துக்கணும், 3 12 2 0, அடுத்து இந்த 400 மறுபடியும் 5% கண்டுபிடிக்கிறேன், 5% கண்டுபிடிச்சுன்னா 2 0, 5 20 தான். ஸோ 20 இன்ட்டு இதையும் 3 போடுறேன், 20 எவ்வளோன்னா 60 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? மறுபடியும் இந்த 20 5% போடுறேன், டிவைட் 100. இங்கே பாருங்கள், 1 5 5 25 100, 20 கேன்சல் ஆச்சு, என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. இந்த 1 மட்டும் எத்தனை போடுறோம், இது மொத்தம் கூட்டுங்க 1261 வட்டி மட்டும் தான் கிடைக்குது. எனில் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வட்டி மட்டும் நம்மளுக்கு வேணும்னா 1261. இதே இங்கே மொத்த தொகை கேட்குறாங்க அப்படின்னா எத்தமேட்டி 8000 கூட கூட்டிட்டு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? பார்த்துங்க சார். அடுத்தது 103வது கேள்வி. ஒரு அசலானது 12% தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் 17000 மாறுகிறது, 17000 மொத்த தொகை. நம்ம ஏற்கனவே இதை ஷார்ட்கட்டில் சொல்லுவோம், அசல் என்பது எத்தனை, 100%. ஓகேவா? இந்த வட்டி என்னையே ஆரோயம் பெறுகிறது தான் என்னது, வட்டியோட சதவீதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அசல் 100%, வட்டி எவ்வளோ அப்படின்னா 12 36. அப்போ 100 கூட ஒரு 36 கூட்டுறேன், இதுதான் 136% தான் எவ்வளோ அப்படின்னா அமௌண்ட்டு. ஓகேவா? அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், 136% தான் 17000 எனில் இன்ட்டு 100%, இதை சுருக்கிட்டோம்னா டேரெக்டாக 12500 ஆன்சர் கிடச்சிடும் சார். இப்போ பாருங்கள், இது ரெண்டாவில் சுருக்கிறேன், 52 100, இது ரெண்டாவதுனா 6 2 12, மீது 1 8 2 16. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மறுபடியும் 17 1 17 17, 4 17 68, அதானே இங்கே மேலே 1000 அப்படின்னு கிடைக்குது. ஒரு நாள் 4 25 4 100, அப்போ 250 அப்படின்னு கிடைக்குது. அவ்வளோதான் சார், இதை பெருகிட்டால் முடிஞ்சு போச்சு. என்னென்ன, 250 இருக்குது, 150, அப்போ 25 125 20. ஸோ 12500 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அசலாக கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ 136% 17000 இன்ட்டு 100%, 100% போட்டால் நம்மளுக்கு அசல் கிடைச்சிடும், வேறு ஒன்றும் இல்லைங்க. பார்த்துங்க சார், இது 7th புக்கில், நியூ புக்கில் இந்த கேள்வி அப்படியே இருக்கும். அடுத்தது, எந்த வட்டி வீதம் அசல் 2000 ஓராண்டுக்கு ரூபாய் 200 வட்டியாக கொடுக்கும்னா, இதுவும் புக்கு கேள்வி, புக் பேக்கில் வர க்வெஸ்சன் சார் இது. அசல் நான் 2000 அப்படின்னு போட்டேன், பி என்னோட வேல்யூ ஓராண்டு 6 தெரியாது, டிவைட் 100. ஸோ வட்டி எவ்வளோ, 200, அதானே. இங்கே பாருங்கள், 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 1 0 இந்த 1 0 போயிடுச்சு, 1 2 2 10 2 20. அப்போ ஆரோட வேல்யூ என்னென்ன, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கிடைக்குது. எங்கேருன்னா இங்கே பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது, அசல் ரூபாய் 4000 4 ஆண்டுகளில் 12% வடிவத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், அசல் 3000 8% வடிவத்தில் கிடைக்கும் தனி வட்டி சமமாக இருந்தால் அதன் ஆண்டுகள் எத்தனை. இப்போ இந்த தனி வட்டி இந்த தனி வட்டி ரெண்டு சமப்படுத்த போகிறேன். இங்கே பாருங்கள், ஸோ 4000 போகிறேன், பி என்னோட வேல்யூ 4 ஆண்டுகள், 6 12 டிவைட் 100 ஈக்குவல் டு இந்த தனி வட்டியும், இன்னொரு தனி வட்டி என்ன, அசல் 3000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8, என்ன தெரியாது என்னென்னு எடுத்துக்கிறேன், டிவைட் 100. இதை சுருக்குன்னா முடிஞ்சு போச்சு சார். பாருங்கள், ரெண்டு பக்கம் 2 0 கேன்சல் பண்ணுறேன்னா, இந்த பக்கம் 3 0, இந்த 3 0 கேன்சல் பண்ணிட்டேன்னா, ஓகே. இங்கே பாருங்கள், 1 4 4 2 4 8, 1 2 2 2 2 4, 1 3 3 4 3 12, அப்போ 4 2 8 மட்டும் இங்கே இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குது, வெறும் எண்ணெய் மட்டும் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னென்னா, 8 ஆண்டுகள் தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்து 106வது கேள்வி. இங்கே பாருங்கள், கீழே உள்ள எந்த விகிதம் இந்த விகிதத்துக்கு சமமான விகிதம் அல்லாததாக இருக்கும், எது இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ரேஷியோ கம்மனை கேன்சல் பண்ணலாமா, 2 8 16 3 8 24, இதில் எது 2/3 இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ரெண்டு எதில் கேன்சல், 5 கேன்சல் பண்ணலாமா, 2 5 10 3 5 5. இங்கே பாருங்கள், 2 6 12 3 6 18. இங்கே பாருங்கள், 2 3 6 3 3 9, எல்லாமே 2/3 இருக்குது. இது வருதான்னு பார்க்கலாமா, இது எதில் கேன்சல் ஆகும், 4 5 4 20, 7 4 28. ஸோ 7/5 அப்படின்னு கிடைக்குது. அப்போ என்ன ஆன்சர், எது இல்லை அப்படின்றாங்க. ஸோ இந்த 2/3 சமமாக எது இல்லைன்னா 7/5 தான் இல்லை, அப்படி தான் ஆன்சர். ஓகேவா? பார்த்துங்க. அடுத்தது, குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது, அதை விமலா மற்றும் யாயினுக்கு இந்த ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. விமலா எவ்வளோ, 2 மடங்கு, யாயினி எவ்வளோ,
ஓகேவா, மூணு மடங்கு. எனில் இருவரில் யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும்னா யாழினிக்கு தான் கிடைக்கும், ஏன்னா யாழினி தான் மூணு மடங்கு இருக்குது. ஓகேவா, எவ்வளோ எவ்வளோ அதிகமாக கிடைக்கும்னா ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் தானே, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ரெண்டுத்துக்கும் ஒரு மடங்கு, புரியுதுங்களா? அப்போ இந்த மூணா ரெண்டாம் எவ்வளோ, அஞ்சு மடங்கு. இந்த அஞ்சு மடங்கு தான் எவ்வளோ அப்படின்னா 600 இன்ட்டு ஒரு மடங்கு கேட்குறாங்க. ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு 12 5 60, அப்போ ஒவ்வொரு 12 12 1 0 120 அதிகமாக இருக்கும் யாருக்கு, யாழினிக்கு. இப்போ ஆன்சர் படிங்க, இங்கே பாருங்கள், யாழினிக்கு விமலாவை விட 120 அதிகம். அப்போ என்ன ஆன்சர்னா டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவந்த் புக்கில் இந்த கேள்வி அப்படியே இருக்கும் சார், இதெல்லாம் நேர் விகிதம் எதிர் விகிதம் சம்மந்தமாக இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த ஒரு கேள்வி தான் சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா மாதிரி தெரியும், ஆனால் இதுவும் ஈஸி தான், 10th புக்கு கேள்வி தான், இதெல்லாம் பல முறை கேட்டது. இரண்டு கூம்பின் கன அளவுகளின் விகிதம், கூம்போட கன அளவு என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஆர் ஒன் ஹெச் ஒன் அப்படின்னு போட்டேன், டிவைட் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இங்கே ஆர் டூ இங்கே ஹெச் டூ ஈக்குவல் டு 2/3. இங்கே பாருங்கள் இந்த 1/3 பை கேன்சல் ஆகிடும், 1/3 பையும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இரண்டாவது கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு அப்படின்றாங்க. அதாவது ஹெச் டூவோட வேல்யூ 2 times of H1. அப்போ இதில் போடலாமா, இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? இங்கே பாருங்கள் ஆர் ஒன் ஸ்கொயர் அப்படியே இருக்கும், ஹெச் ஒன்னும் அப்படியே இருக்கும், இங்கே ஆர் டூ ஸ்கொயர் அப்படியே இருக்கும், இங்கே ஹெச் டூன்னு வரும், ஹெச் டூ பதிலாக இங்கே என்ன இருக்கு 2 H1 அப்படின்னு போட்டுக்கலாம், 2/3. இங்கே பாருங்கள் ஹெச் டூ ஹெச் ஒன் ஹெச் ஒன் கேன்சல், இந்த 2 அப்படியே மேலே போயிடுமா? அப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைட் ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு, இந்த 2 மேலே போச்சுன்னா 4/3. இந்த பக்கம் பாருங்கள் ஸ்கொயரில் இருக்குது, நமக்கு வெறும் ஆரங்களோட விகிதம் தானே வேணும், ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போனால் வர்க்கமூலம் எடுக்கணும். அப்போ ஆர் ஒன் டிவைட் ஆர் டூ ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2, 3 எடுக்க முடியாது, அதனால் √3. அப்போ ஆன்சர் என்னென்னா 2:√3 அப்படிதான் ஆன்சர். எங்கே இருக்குன்னா பி தான் ஆன்சர். ஸோ பல முறை இது முன்னாடியே 2022 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ஸோ இப்பயும் கேட்குறாங்க, நல்லா பார்த்துங்க, 10th புக்கில் இருக்கிற கேள்வி. ஓகேவா, அடுத்த பாருங்க, இது பார்த்தீங்கன்னா 6th புக்கில் இருக்கிற கேள்வி சார் இது. மலர்விழி, கார்த்திகா, அஞ்சலி மூணு பேர் இருக்காங்க, ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள். இங்கே மூணு பேரும் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கிறார்கள். மலர்விழி 5 நாளுக்கு ஒரு முறை வராங்க, கார்த்திகா வந்து 6 நாளுக்கு ஒரு முறை, அஞ்சலி 10 நாளுக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஓகேவா, அவர்கள் வீடுகளுக்கு வந்து செல்லவர்கள். அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் தேதி அக்டோபர் 1 வீட்டை விட்டு ஒன்றாக சந்திக்கிறார்கள் எனில் மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னா கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சியம் எடுக்கணும். ஸோ 5 6 10 நம்ம என்ன பண்ணணும், எல்சியம் எடுக்கணும். எல்சியம் என்ன, பெரிய நம்பர் 10, 10 ரெண்டு நம்பரால் வகுப்படாது, 20 மறுபடியும் வகுப்படாது, 30 வகுப்படும். அப்போ எல்சியம் என்னென்னா 30 தான் ஆன்சர். அப்போ ஏற்கனவே அக்டோபர் 1 தானே, அப்போ ஒன்றாக மீட் பண்ணுறாங்கண்ணா, மறுபடியும் 30 ஒன்றா மீட் பண்ணுவாங்க, 30 கழிச்சு அப்படின்னா 31 மீட் பண்ணுவாங்க. அதானே பாருங்கள், ஏற்கனவே 1 மீட் பண்ணுறாங்க, இப்போ 30 பிறகு அப்படின்றாங்க. 30 பிறகு அப்படின்னா ஓகேவா, 31 மீட் பண்ணுவாங்க, அக்டோபர் 31 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது இதுவும் அதே மாதிரி கேள்வி தான் சார். ஓகேவா, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன, காலை 5 ஒன்றா ஒழிக்குது சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 20 நிமிடங்கள் 25 நிமிடங்கள் 30 நிமிடங்கள் மாறி மாறி ஒழிக்கிறது. மீண்டும் எப்போது ஒன்றாக ஒழிக்குதுன்னா எவ்வளோ நிமிஷம் கழிச்சு ஒன்றாக ஒழிக்குதுன்னு செக் பண்ணலாமா? அப்போ நம்ம 3 எல்சியம் 4 எல்சியம் எடுக்கணும். எழுதுது 15 20 25 30 புக்கு கேள்வி சார், இதெல்லாம் 6th புக்கில் இருக்கிற கேள்வி. இது மொத்தம் எல்சியம் எத்திங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 300 அப்படின்னு கிடைக்கும். இது 60 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா மணி நேரம் கிடைக்கும், எத்தனை 5 பிறகு ஒன்றாக ஒழிக்கும். அப்போ காலையில் 5 ஒன்றா ஒழிக்குதுன்னா மறுபடியும் ஒரு 5 கழிச்சு அப்படின்னா எவ்வளோ, 5 2 கூட்டினா 10 அப்புறம் ஒன்றாக ஒழிக்கும். 10 AM எங்கே இருக்குது அப்படின்னா சி தான் சரியான ஆன்சர். நீங்கள் வேணால் எல்சியம் எடுத்து பாருங்கள், 300 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ரைட். அடுத்தது இதுவும் அதே கான்செப்ட் தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு நூல் விற்பனையாளர் 220 கணித நூல்களையும் 380 தமிழ் நூல்களையும் 420 ஆங்கில நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வரிசையாக சம எண்ணிக்கையில் 3 பாடங்களை வைத்து விற்க விரும்புகிறார் எனில் அதிகபட்சமாக, ஓகேவா, கிரேட்டஸ்ட் அட்மோஸ்ட் மேக்ஸிமம் இது மாதிரிலாம் வந்துன்னா HCF எடுக்கணும். எது எதுக்கு அப்படின்னா 220 ஓகேவா, 380 420 ஓகேவா, எல்சியம் எடுக்கலாமா, எச்சியை படுக்கணும். 220 380 420 இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், 10 முதல்ல வெளியெடுக்கிறேன். 10 வெளியேற்ற என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா, 22 அப்படின்னு வரும், 38 அப்படின்னு வரும், 42 அப்படின்னு வரும். மறுபடியும் நான் 2 எடுக்கிறேன், 2 எடுத்த என்ன வரும், 11 2 22 19 2 32 21 2 42 வேறு எதுவும் எடுக்க முடியாதுங்க. அப்போ என்ன ஆன்சர்னா HCF 52
20. ஓகே, முதல்ல 10 எடுக்கிறேன், அப்புறம் 2 எடுக்கிறேன், 18 20 தான் ஆன்சர். அப்போ எங்கே இருக்குன்னா 20 புக்கு தான் ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்து 112வது கேள்வி சார், 78 39 ஆகியவற்றினுடைய எல்சிஎம் மதிப்பு 78, ஓகேவா? எனில் எச்சிஎஃப் அதுன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் எச்சிசிஎஃபையும் எல்சிஎம்மையும் பெருகிறது, அந்த ரெண்டு நம்பரை அப்படியே பெருகிறதுக்கு சமம். அதானே இப்போ என்ன கேட்குறாங்க, எச்சிஎஃப் தானே கேட்குறாங்க. அப்போ அந்த ரெண்டு நம்பர் அப்படியே பெருக்கும், என்ன வரும், 39 × 78 டிவைட், அந்த எல்சிஎம்மை டிவைட் பண்ணிவிடுங்க. எல்சிஎம் என்ன வரும், 78 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்னென்னா 39 தான் ஆன்சர், புரியுதுங்களா? பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒருவர் ஒரு மிதிவண்டியை 600 வாங்கி 480 விற்கிறார், கம்மியாக விற்கிறார், அப்போ நஷ்டம். இதை கழித்து பார்த்தீங்க அப்படின்னா 120 அப்படின்னு கிடைக்கும். 600 × 480 கழிச்சுன்னா 120. அப்போ நஷ்ட சதவீதம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, என்ன பண்ணுவோம், 120 மேலே போடுவோம். லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எதன் மீது கலக்கப்படுறதா, அடக்க விலை மீது தான் கடக்கப்பட வேண்டும். அப்போ அடக்க விலை என்னது, 600 × 100 2020 12 20%. அப்போ நஷ்டம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 20% தான் ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு பள்ளியில் 820 மாணவர்கள் பாய்ஸ் இருக்காங்க, 60% கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ 60% கேர்ள்ஸ்னால் பாய்ஸ் எவ்வளோ, 40%. அதனால் என்ன கேள்வி கேட்குறாங்க, மாணவிகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போது 40% 820 அப்படின்னா இன்ட்டு 60% எவ்வளவு, ஏன்னா கேர்ள்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. இதே மொத்தம் கேட்டாங்கன்னா 100 போடுவோம். பாருங்கள், 1 0 1 0 2 2 4 3 2 6 1 2 2 4 2 8 1 2 2 0 அப்போ பெருக்குங்க, 410 3 பெருக்குங்க, பெருக்குன்னா ஒரு 3 0 0 1 3 3 3 12 1230 தான் ஆன்சர், ஓகேவா? அப்போ கேர்ள்ஸோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1230, பார்த்துக்குங்க, ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் கேள்வி சார், இது ரொம்ப ஈஸியான, இது 10th புக்கில் தான். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன, ஒரு வரிசைக்கு 21 பூந்தொட்டி அடுக்கிறார், 21 21 21 பிரிச்சுட்டே வராரு. அப்போ எத்தனை வரிசை முழுமை பெறும், மீதி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 21 டிவைட் பண்ண போதும் இல்லையா, 532 நான் என்ன பண்ணுறேன், 21 டிவைட் பண்ணுறேன். எத்தனை மடங்கு வரும் அப்படின்னு கேட்டினா 2 மடங்கு, 2 21 42 மீதி எவ்வளோ, இது 1 இது 1 இது 12, ஓகேவா? அப்போ எத்தனை மடங்கு வரும், அடுத்தது 5 வரும், 20 100 105 அப்படின்னு வரும், 105 இதை கழிச்சு என்ன வரும், 7. அப்போ எத்தனை வரிசை முழுமை பெறும்னா 25 வரிசை முழுமை பெறும், மீதி எவ்வளோ இருக்குது, 7 பூந்தொட்டிகள் மீதி இருக்கும். அப்போ 25 7 தான் சரியான ஆன்சர், ஓகேங்களா? பார்த்துங்க, 25 கேள்வியுமே எல்லா புக்ஸ்லையும் இருக்குது, ஓகேவா? புக்ஸை தாண்டி சில விஷயங்கள் வந்திருக்கு, பார்த்துக்குங்க, ஓகேவா? வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ.